ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நீதிமங்க சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908, தமிழ்ல உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908. அதுல கட்டளை 32 விதி 9 மற்றும் விதி 12 தான் பார்க்க போறோம். ஆர்டர் 32 ரூல் 912, எதுக்காக நீதிமன்றத்து இந்த ஆர்டரும் இந்த ரூல் கீழே பயன்படுத்துறோம், எதுக்காக நம்ம இந்த ஆர்டரையும் ரூலும் பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல ஒரு உரிமை வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு. வாதி வந்து பிரதிவாதி மேல வந்து வழக்கு தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரதிவாதி வந்து மைனரா இருக்காங்க. அதாவது வாதி வந்து ஒரு மைனர் மேல வழக்கு தொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. யார் மேல வழக்கு தொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த மைனரோட நேச்சுரல் கார்டியன், அதாவது நேச்சுரல் கார்டியன்னா யார் யார் உள்ளடங்கும் இதுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அம்மா அப்பா அல்லது அவங்களோட கூட பிறந்த சகோதரர் அல்லது சகோதரி வந்து அந்த மைனருக்கு வந்து கார்டியனா இருப்பாங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல, அல்லாத மைனருக்காக யாரும் வழக்கு நடத்த வந்து முன் வரல அப்படிங்கிற பட்சத்துல, நீதிமன்றமே வந்து கோர்ட் கார்டியன் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்படி அப்பாயின் பண்ணி அந்த மைனர் வந்து மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த மேஜர் ஆனதை அவர் மேஜர் ஆயிட்டாங்க டிக்ளேர் பண்ணுங்க, அதே போல அவருக்கு ஒரு கார்டியன் அப்பாயின் பண்ணிருப்பாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆர்டர் இந்த ரெண்டு ரூலும் வந்து பயன்படுத்துறோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து வாதி வந்துட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க பிரதிவாதி மேல, பிரதிவாதி மைனரா இருக்காங்கன்னா அந்த பிரதிவாதி வந்து மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஆர்டர் 32 ரூல் 12 கீழ அந்த இளவர் வந்து உரிமை வயது அடைந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னா ஆர்டர் 32 ரூல் 12 வந்து பயன்படுத்துவோம். அந்த இளவருக்கு வந்து நம்ம ஒரு கார்டியன், அதாவது நம்ம ப்ரொவிஷனல் என்ன இருக்குன்னா மைனருக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுல யார் உள்ளடங்குவாங்க, அதை கார்டியன் தான் உள்ளடங்குவாங்க. அவங்கள ரிமூவ் பண்ண சொல்லி வந்து ஆர்டர் 32 ரூல் 9 கீழே வந்து அந்த மைனருக்காக நியமித்த அப்பாயின் பண்ண வந்து அந்த கார்டியனை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பெட்டிஷனும் ஒரே டைம்ல வந்து பிளைண்டிஃப் வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வாங்க. ஆர்டர் 32 ரூல் 9 அண்டு ரூல் 12 கீழே வந்து நம்ம இளவர் வந்து மேஜர் ஆயிட்டாங்க டிக்ளேர் பண்ணுங்க, அந்த இளவருக்காக நியமித்த கார்டியனை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது கீழே வந்து நம்ம பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம். அந்த தாக்கல் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு அது வந்து நம்ம பிளைண்ட்ல வந்து அமன் பண்ணுவோம். ஏன்னா மைனர் வந்து மேஜர் ஆயிட்டாங்க அப்படிங்கறதுல அது வந்து ஆர்டர் 6 ரூல் 17 பெட்டிஷன் அமன்மெண்ட் பெட்டிஷன் போடுவோம், அது அலோ ஆகி ABC வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.